பொன்னினா மரக்கோ. வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த டைமிங்கில் வந்து நம்ம வந்து டாடா ஏசியில் லோடு வண்டியில் வந்து நம்ம பூண்டு வியாபாரங்கள் வந்து பண்ணுறது வந்து எந்தளவுக்கு சிறப்பாக இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். மேலும் இன்றைய வடுகுப்பட்டி பூண்டு மார்க்கெட்டோட இன்றைய விலைவாசி நிலவரங்கள் என்னன்றதையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வரீங்கன்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வந்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மேலும் வந்து வடுகுப்பட்டி பூண்டு மார்க்கெட்டோட விலைவாசி நிலவரங்களை வந்து நீங்கள் வந்து டெய்லி தெரிஞ்சுக்கொள்ள முடியும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு வந்து வடுகுப்பட்டி பூண்டு மார்க்கெட்டை பற்றினாலும் சரி, இல்லை பூண்டு வியாபாரத்தை பற்றினாலும் சரி, ஏற்படக்கூடிய கேள்விகள் சந்தேகங்கள் எதுனாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான விளக்கங்களை வந்து குடும்பம் உரையில் வந்து அடுத்த வீடியோக்களை வந்து கண்டிப்பாக கொடுக்குறோம். உங்களுடைய கருத்துக்கள் பதிவுகள் ஒவ்வொன்றுமே வந்து எங்களுக்கு இன்னும் பல வீடியோக்கள் வந்து மேக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். மேலும் வந்து இந்த வடுகுப்பட்டி பூண்டு மார்க்கெட்டோட விலைவாசி நிலவரங்களுக்கு உங்களுக்கு பூடு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து 888-36-00-637, அதாவது 888-36-00-637 நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய தேவைகள் தகுந்த அளவுக்கு வந்து பூனை வந்து ஆர்டர் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. சரி, வாங்க இன்றைய டாபிக்குள்ளே போகலாம். இந்த டைமில் வந்து டாடா ஏசி லோடு வண்டி ஆட்டோவில் வந்து நம்ம வந்து பூண்டை வந்து சேல்ஸ் பண்ணுறது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்குங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பூண்டோட விலைகள் வந்து தரப்பூண்டோட விலைவாசிகளில் வந்து ரொம்ப குறைவாக தான் போய்கிட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து இந்த அடுத்த மாதம்ன்றப்ப வந்து உங்களுக்கு வந்து பச்சை பூண்டுகள் வரட்டையும், பச்சை பூண்டுகள் அடுத்த மாதம் வரும்னாலும் இன்னும் வந்து பழைய பூண்டுகளோட வரத்துக்களே வந்து அதிகமாக இருக்குன்றதுனால வந்து விலைவாசிகள் வந்து கொஞ்சம் மலிவாக தாங்க வரும். இந்த மாதிரி மலிவாக கிடைக்கக்கூடிய டேங்கில் வந்து நம்ம டாடா ஏசியில் லோடு வண்டியில் வச்சு நம்ம வந்து லைனுக்கு சேல்ஸ் கொண்டு போனோம்னா ஒரு நல்ல ஒரு வருமானத்தை வந்து நம்மளால் முடியும். மேலும் வந்து இந்த டைங்கில் வந்து நம்ம வந்து பூண்டு வந்து ஹோல்சேலில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி டாடா ஏசியில் லோடு வெளியில் வந்து சேல்ஸ் கொண்டு போகிறப்போ வந்து முதலீடுகள் வந்து மிக குறைவாக தாங்க வரும். இதே வந்து விலை அதிகமான டைங்கில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா முதலீடும் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இந்த டைங்கில் வந்து விலைகள் மலிவாக இருக்கிறதுனால முதலீடுகள் வந்து குறைவான முதலீடு இருந்தாலே வந்து போதுமானது. மேலும் இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஸ்டாக் வைக்காமல் அன்னன்னைக்கு நம்மளால் வந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம தேவைகளுக்கு வந்து பூண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது நல்லது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறக்க மேலும் மேலும் விலைவாசிகள் குறையிறப்போ வந்து நம்மளால் வந்து சேல்ஸ் பண்ண முடியாமல் போயிடும். விலைகள் வந்து மக்கள் வந்து எந்தளவுக்கு நம்ம குறைச்சி கொடுக்குறோமோ அந்தளவுக்கு வந்து கம்மியாக கொடுத்தா தான் வாங்குவாங்க. இப்போ நம்ம வாங்குகிறோம், சப்போஸ் நாளைக்கு ஒரு மார்க்கெட் ரேட்டில் வந்து ஒரு 5 ரூபா கம்மியாகி போகுதுன்னா நமக்கு பின்னாடி வாங்கிட்டு வரவங்க வந்து நம்மளுக்கு ரேட்டை குறைச்சி போட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வந்து இந்த டைமில் வந்து நமக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சேல்ஸ் பண்ண முடியும் அதுக்கு தகுந்த அளவுக்கு அன்றாடா பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறது வந்து ஒரு மிகச்சிறப்பாக இருக்குங்க. சரி, வாங்க இன்றைய விலைவாசி நிலவரங்கள் என்னன்றதை பார்த்துடலாம். இந்த தரப்பூண்டு, நாட்டுப்பூடு, ஜாம்னர் பூடு, சாதா பூடு, இவை எல்லாமே மத்திய பிரதேச பகுதியிலேருந்து வரக்கூடிய பூண்டுகள் தாங்க. இதோட விலைவாசி நிலவரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சீல் பேக் வந்து குறைந்தபட்சம் 15 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 50 ரூபா அப்படி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து ஃபுட் ஐட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 20 ரூபாயிலிருந்து 40 ரூபா அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வரக்கூடிய இந்த உதிரி பற்கள், க்ளீன் பண்ண உதிரி பற்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 50 ரூபாயிலேருந்து 65 ரூபா அப்படியே கொடுத்துக்கிட்டுருக்காங்க. இல்லை கிரேடிங் ஐட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சிங்கிள் ஏசிஸ் வந்து 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா முடியவும், WSIS வந்து 30 ரூபாயிலேருந்து 35 ரூபா முடியவும், SSS வந்து 35 லிருந்து 45 ரூபா முடியவும், 4SIS வந்து 45 லிருந்து 55 ரூபா அப்படியே வந்து விலைவாசிகள் போய்கிட்டு இருக்குங்க. அடுத்து வந்து ஹிமாச்சல் ரக பொருட்களோட விலைவாசிகளை பார்க்கலாம். ஹிமாச்சல் ரக பொருட்களை பொறுத்தவரைக்கும் விலைவாசிகள் வந்து கொஞ்சம் நார்மலாக தாங்க போயிட்டு இருக்கு. அது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க வழி வந்து அது குறையிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இதோட விலைவாசிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சீல் பேக் வந்து 100 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 160 ரூபா அப்படி வந்து கொடுத்துக்கிட்டுருக்காங்க. இல்லை கிரேடிங் ஐட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சிங்கிள் ஏசிஸ் வந்து 115 லிருந்து 130 ரூபா முடியவும், WSIS வந்து 130லிருந்து 140 முடியவும், SSS வந்து 140லிருந்து 150 ரூபா முடியவும், 4SIS வந்து 150லிருந்து 165 ரூபா அப்படி வந்து கொடுத்துக்கிட்ருக்காங்க. இதில் வரக்கூடிய ஃபுட் ஐட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 100 ரூபாலேருந்து 120 ரூபா அப்படி கொடுக்குறாங்க. மேலும் இதில் வரக்கூடிய இந்த உதிரி இதழ் பொருட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து க்ளீன் பண்ண உதிரி பற்கள் வந்து 120லிருந்து 130 ரூபா அப்படி வந்து கொடுத்துக்கிட்ருக்காங்க. மேலும் இதில் வரக்கூடிய இந்த உருளை பொருட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்சம் 150 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 200 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க. இதுதாங்க இன்றைய வடுகுப்பட்டி பூண்டு மார்க்கெட்டோட இன்றைய விலைவாசி நிலவரங்கள். அதாவது வந்து 21/12/2021 இன்றைய வடுகுப்பட்டி பூண்டு மார்க்கெட்டோட விலைவாசி நிலவரங்கள் இப்படி தாங்க இருக்குது. இந்த நிலவரங்கள் வந்து நான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் வந்து குறையிறக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாகவே இருக்குங்க. குறையலாம் அல்லைன்னா இதே விலையில் வந்து நீடிக்கலாங்க. ஓகே நண்பர்களே, நான் சொன்ன தகவல் எல்லாமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன், நம்புகிறேன். இன்னும் பல பயனுள்ள தகவலோட இன்னும் இந்த உலக நல்ல ஒரு பெட்டரான பெஸ்ட்டான வீடியோ குவாலிட்டியில் வந்து நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.